ஹர்தாஸ் மாவட்டத்தில் பட்டியலின இளம் பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதை கண்டித்து போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. ஹர்தாஸ் செல்ல முயன்ற ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தியை காவல்துறையினர் கைது செய்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹர்தாஸ் மாவட்டத்தில் பட்டியலினத்தைச் சேர்ந்த இளம் பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார். அவரின் நாக்கு துண்டிக்கப்பட்டு முதுகெலும்பு உடைக்கப்பட்டது. டெல்லி சப்தர்ஜங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் நேற்று முன்தினம் உயிரிழந்தார். அவரது உடலை காவல்துறையினரே எரியூட்டிய விவகாரம் கடும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கக் கோரி உத்தரப்பிரதேசத்தில் போராட்டங்கள் வலுத்துள்ளன. இதனிடையே சிறப்பு புலனாய்வு குழுவினர் ஹர்தாஸ் மாவட்டத்தில் முகாமிட்டு விசாரணை நடத்தி வருவதால் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. ஹர்தாஸ் மாவட்டத்திற்குள் நுழைய முயன்ற சமாஜ்வாதி கட்சியினரை காவல்துறையினர் தடுத்ததால் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஹர்தாஸ் நிகழ்வுக்கு கண்டனம் தெரிவித்து நொய்டா தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முரதாபாத் பகுதியில் ஹர்தாஸ் வன்கொடுமைக்கு நீதி கேட்டு துப்புரவு தொழிலாளர்கள் ஊர்வலமாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்திக்க சென்ற ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தியின் வாகனங்களை யமுனா எக்ஸ்பிரஸ் சாலையில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். 144 தடை காரணமாக வாகனங்களை அனுமதிக்க காவல்துறையினர் மறுத்ததையடுத்து இருவரும் தொண்டர்கள் சூழ சாலையில் இறங்கி நடந்து சென்றனர். அப்போது காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் ராகுல் மற்றும் பிரியங்கா இருவரையும் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இதனிடையே ஹர்தாஸ் சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதி, உத்தரப்பிரதேசத்தில் அரசை கலைத்துவிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பெண்களை பாதுகாக்க முடியவில்லை எனில் யோகி ஆதித்யநாத் பதவி விலக வேண்டும் என்றும் அவர் சாடியுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, காட்டுமிராண்டித்தனமான இந்த சம்பவத்தை கண்டிக்க வார்த்தைகளே இல்லை என வேதனை தெரிவித்துள்ளார். ஆம் ஆத்மி கட்சி தனது ட்விட்டர் பக்கத்தில் டிஸ்மிஸ் யோகி சர்க்கார் என்ற ஹேஷ்டேகை உருவாக்கி கண்டனங்களை பதிவிட்டுள்ளது. இதனிடையே ராகுல் காந்தி கைது செய்யப்பட்ட போது ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காரணமாக அவர் கீழே விழுந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநில காவலர் ஒருவர் ராகுல் காந்தியின் சட்டையை பிடித்து தள்ளும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றன. காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் எம்பியுமான ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். நாடு முழுவதும் காங்கிரஸ் தொண்டர்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். ராகுல் மற்றும் பிரியங்கா காந்தி கைதை கண்டித்து ட்விட்டரில் கண்டனம் தெரிவித்துள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், உத்தரப்பிரதேச போலீசுக்கு என தனிச்சட்டம் உள்ளதா என்றும் நாட்டின் சட்டங்கள் அவர்களுக்கு பொருந்தாதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆயுதங்கள் மற்றும் வன்முறை ஏதுமின்றி அமைதி வழியில்தானே போராடினார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆறுதல் கூறச் சென்ற ராகுல் காந்தியை ஓர் அகில இந்திய தலைவர் என்றும் பாராமல் பிடித்து தள்ளி மரியாதை குறைவாக நடத்தியது மனித உரிமைகளுக்கும் ஜனநாயக நெறிமுறைகளுக்கும் எதிரானது என திமுக தலைவர் மு. க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதற்கு யோகி ஆதித்யநாத் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். ராகுல் கைது செய்யப்பட்டதை கண்டித்து அனைவரும் போராட்டம் நடத்த வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே. எஸ். அழகிரி ட்விட்டரில் அழைப்பு விடுத்தார். மேலும் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பாஜக அரசுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என விமர்சித்தார். இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு இந்த போராட்டத்தில் இறங்கினார். அதனுடைய விளைவுதான் இந்தியா மட்டுமல்ல உலகமே இன்றைக்கு இந்த நிகழ்வை திரும்பி பார்க்கிறது. இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி தாக்கப்பட்டது, காவல்துறையினர் அவருடைய உடையை பிடித்து இழுத்தது,
அவர் கீழே தள்ளப்பட்டது. இவைகளெல்லாம் மோடி அரசாங்கத்திற்கு சாவு மணி அடிக்க ஆரம்பித்து விட்டது என்பதை நன்றாக பறைசாற்றுகிறது. எனக்கு தெரியும், சர்வாதிகாரிகள் இப்படித்தான் ஒரு முடிவுக்கு வருவார்கள். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தின் உருவ பொம்மையை எரித்தனர். போலீசார் அதனை தடுக்க முயன்ற போது இரு தரப்பினருக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனையடுத்து போலீசார் காங்கிரஸ் தொண்டர்கள் அனைவரையும் கைது செய்து அழைத்து சென்றனர். தமிழக காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் கே எஸ் அழகிரி தலைமையில் போராட்டம் நடைபெறவிருந்த நிலையில் திடீரென அனைவரும் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வாணியம்பாடி, நாமக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் சாலை மறியலில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். இதேபோல பல்வேறு மாநிலங்களில் காங்கிரஸ் தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எடப்பாடி பழனிசாமிதான் அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் என அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ள நிலையில் இதற்கு ஓபிஎஸ் தரப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. கட்சி தலைமை எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவோம் என அமைச்சர்கள் வெல்லமண்டி நடராஜன், ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கூறியுள்ளனர். முதலமைச்சர் வேட்பாளர் யார் என அதிமுகவில் உச்சக்கட்ட பரபரப்பு நிலவி வருகிறது. வேட்பாளர் யார் என வரும் 7ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என கூறப்பட்டாலும் அமைச்சர்களின் மாறுபட்ட கருத்துகளால் வார்த்தை போர் தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிதான் முதலமைச்சர் வேட்பாளர் என அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தடாலடியாக கூறினார். எந்த போட்டியிலும் எந்த பிரச்சனையில அருமையான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. எந்த இது மாதிரி இப்பெல்லாம் தேடி மக்களை தேடி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மக்கள் இது போன்ற ஆட்சி, இப்போ மழை பொழிஞ்சு தண்ணி பிரச்சனைக்கு எல்லாம் சில சில பிரச்சனைகள் இருக்கும், எல்லாம் பார்த்துருவோம். அடுத்த ஆட்சி அதிமுக கழகம், அடுத்த முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அமைச்சரின் இந்த பேச்சுக்கு ஓபிஎஸ் ஆதரவாளராக கருதப்படும் அதிமுக சிறுபான்மை நலப்பிரிவு செயலாளர் JCD பிரபாகரன் கண்டனம் தெரிவித்தார். அவர் இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட கருத்தை வெளியிடுவது தவறு என்று நான் கருதுகின்றேன். கட்சியினுடைய தலைமை ஏற்கனவே ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். கட்சியினுடைய முதலமைச்சர் யார் என்பதை பற்றி யாரும் அறிக்கை வெளியிடக்கூடாது, பேட்டிகள் அளிக்கக்கூடாது என்று தெளிவாக அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். நான் கட்சிக்கு கட்டுப்பட்டவன், இதற்கு மேல் அதை பற்றி எதுவும் சொல்ல விரும்பவில்லை. இந்த நிலையில் கட்சி தலைமை எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவோம் என கூறும் அமைச்சர்கள் சிலர் அதுவரை மூத்த நிர்வாகிகள் அது பற்றி கருத்து தெரிவிக்க வேண்டாம் என கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முடிவு அறிவிப்பாங்க, தலைமை முடிவு அறிவிக்கும். திரும்ப திரும்ப அதான் சொல்றேன், எங்களுடைய கருத்துக்கள் என்று எங்க இயக்கத்தில் கிடையாது. எங்களுடைய கருத்துக்கள், எங்களுடைய கருத்துக்கள் தலைமை, தலைமை என்ன முடிவெடுத்து அறிவுதோ அதுக்கு கட்டுப்படுவோம். அதிமுக செயற்குழு கூட்டம் பரபரப்பா போச்சு, நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, எப்படி சார் போகணும்? எங்களை பொறுத்தவரையும் அறையிலே பேசுவது வேறு, அரங்கத்திற்குள் பேசுவது வேறு. வேறு இடத்திலே எங்கள் கருத்துக்கள் சொல்வது அரசியல் நாகரிகமாக இருக்காது, பண்பாடாக இருக்காது. ஒருங்கிணைப்பாளர் வீட்டில் ஆலோசனை நடத்துறதுல எந்த தப்பு இருக்கு? ஒருங்கிணைப்பாளர் வீட்டில் நான் இப்போ என் வீட்டில் கட்சிக்காரர் கூப்பிட்டு நான் பேச முடியாது, பேசக்கூடாதா? அதே போல சிஎம் வந்து அவர் வீட்டில் கட்சிக்காரர் கூப்பிட்டு பேச முடியாதா? டெப்டி சிஎம் அவர் வீட்டில் கட்சிக்காரர் கூப்பிட்டு பேச முடியாதா? யாரை கூப்பிட்டு பேசுறாரு அதை பார்க்கணும். நீங்க மாற்று கட்சியை கூப்பிட்டு பேசுறாரு. அது பல்வேறு காரணங்கள் இருக்கும்பா, அதுக்கு அரசியல் சாயம் பூசாதீங்க, நீங்க கட்சி சாயம் கட்சியில பிரச்சனை இருக்கு பூசாதீங்க. நீங்க அமைச்சர்களின் அறிவுறுத்தலை ஏற்று இனி வாயை திறக்கப் போவதில்லை என தாம் தெரிவித்த கருத்திலிருந்து அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பின்வாங்கியுள்ளார். அவர் கண்டனம் நியாயமானது, கட்சிப்பாடு கரெக்ட் தான். உங்களாலதான் நேற்று சொல்ல வேண்டிய, நான் நீதானே கேட்டேன், நீதானே வம்புழுத்த, நேற்று இந்த ஆள் தான் கேட்டாரு, இந்த கேள்வி கேட்ட நாங்க ஏதோ திறந்தா போச்சு. அதான் இப்ப அவர் கண்டனம் சொல்றது கரெக்டு, கட்சி கட்டுப்பாடு இருக்கிற கரெக்ட், நான் மூத்த உறுப்பினர் கட்டுப்பட்டு இருக்கணும், அதனால இன்னைக்கு வாய் திறக்கிறாப்புல இல்லை.
இதனிடையே அதிமுகவின் நாளைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி என வாழ்த்து தெரிவித்து மதுரையில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருப்பதால் அக்கட்சியில் குழப்பம் அதிகரித்திருக்கிறது. தமிழக இளைஞர் அரசியல் முற்போக்கு கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஒன்றாக இணைந்து இந்த போஸ்டர்களை மதுரை நகரத்தில் ஒட்டியிருக்கிறார்கள். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் பிரதமரின் பயன்பாட்டிற்காக வடிவமைக்கப்பட்ட சிறப்பு விமானம் இந்தியா வந்தடைந்தது. குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் ஆகியோர் போயிங் 747 விமானங்களை பயன்படுத்தி வரும் நிலையில் அதற்கு மாற்றாக அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்திடமிருந்து அதிநவீன வசதிகளுடன் கூடிய இரண்டு போயிங் 777 விமானங்களை கொள்முதல் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி முதல் போயிங் 777 விமானம் அமெரிக்காவிலிருந்து இன்று டெல்லி வந்தடைந்தது. அதில் அசோக சக்கரத்துடன் பாரத் மற்றும் இந்தியா என பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது. அதிநவீன ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளுடன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த விமானத்தில் ஒரே நேரத்தில் 6800 மைல்களை கடக்க முடியும். வைஃபை சேவை, அவசர மருத்துவ உதவிக்கு கொண்டு செல்வதற்கான தனி அமைப்புகள் இந்த விமானத்தில் இடம்பெற்றிருக்கும். மேலும் போயிங் 777 விமானத்தை இந்திய விமானப்படை விமானிகள் மட்டுமே இயக்க உள்ளனர். காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதில் இந்திய ராணுவ வீரர்கள் இருவர் வீரமரணம் அடைந்தனர். குப்வாரா மாவட்டம் நவ்காம் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் இன்று காலை அத்துமீறி தாக்குதல் நடத்தினர். இதற்கு இந்திய தரப்பில் பதிலடி கொடுக்கப்பட்டது. இருப்பினும் பாகிஸ்தான் ராணுவத்தினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு வீரர்கள் உயிர் நீத்தனர். மேலும் 4 பேர் படுகாயமடைந்தனர். முன்னதாக பூஞ்ச் மாவட்டம் கிருஷ்ணா கதி அருகே நேற்றிரவு பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்கியதில் லென்ஸ் நாய்க் கர்னல் சிங் வீரமரணமடைந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னையிலிருந்து மும்பைக்கு எடுத்துச் செல்லப்பட்ட 8 கோடி ரூபாய் மதிப்பிலான செல்போன்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து 7500 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள தனியார் செல்போன் ஆலையிலிருந்து 8 கோடி ரூபாய் மதிப்பிலான செல்போன்கள் கடந்த ஆகஸ்ட் 25 தேதி கண்டெய்னர் லாரியில் மும்பைக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. லாரி ஆந்திர மாநிலம் நகரி அருகே சென்றபோது அதிலிருந்த செல்போன்களை அடையாளம் தெரியாத கும்பல் கொள்ளையடித்தது. இதுகுறித்து 6 தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் வங்கதேச எல்லை வரை சென்று கொள்ளையர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் கொள்ளைச் சம்பவத்தில் தொடர்புடைய 3 மத்திய பிரதேசத்தில் கைது செய்த தனிப்படை போலீசார் அவர்களிடமிருந்து 7500 செல்போன்கள், 3 இருசக்கர வாகனங்கள் மற்றும் சரக்கு லாரியை பறிமுதல் செய்தனர். நடிகர் சிவாஜி கணேசனின் 93rd பிறந்த நாளை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். சிவாஜி கணேசனின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் சென்னை அடையாற்றில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் ஜெயக்குமார், பாண்டியராஜன் ஆகியோர் மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் நடிகர் சிவாஜி கணேசனின் மகன்கள் ராம்குமார், பிரபு மற்றும் ரசிகர்கள் கலந்து கொண்டனர். நாடாளுமன்றத்தில் நடைபெற வேண்டிய மகாத்மா காந்தியின் பிறந்தநாள் மலரஞ்சலி நிகழ்ச்சியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளதற்கு மதுரை எம்பி சு வெங்கடேசன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தேசத்தந்தை என போற்றப்படும் மகாத்மா காந்தியின் 151st பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் நாளை கொண்டாடப்படவுள்ளது. இந்த நிலையில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் சூழலில் இதனை காரணமாக குறிப்பிட்டு நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் நடைபெறும் காந்தியின் மலரஞ்சலி நிகழ்ச்சியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள சு வெங்கடேசன், காலம் அநீதியின் கைகளில் என்றென்றும் கட்டுண்டு கிடந்ததாக வரலாறும் இல்லை, புராணங்களும் இல்லை என தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார். கொரோனா காலங்களில் சமூக இடைவெளியோடு எவ்வளவோ நிகழ்ச்சிகளை மத்திய அரசே நடத்தி கொண்டிருக்கிறது, நாடு முழுவதும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு சூழலில் தேசத்தந்தைக்கு மலரஞ்சலி செலுத்துவதை உரிய சமூக இடைவெளியோடு நடத்தப்படும் என்றுதான் ஒரு அரசு அறிவிக்க வேண்டும். ஆனால் அவற்றை ரத்து செய்திருப்பது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. இவை அரசியல் காரணங்களாகத்தான் பார்க்கப்படுகிறது என்று நான் நினைக்கின்றேன். சென்னை தியாகராய நகரில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 4 பேரை வீட்டில் கட்டிப்போட்டு 250 சவரன் தங்க நகைகளை திருடி சென்ற கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகிறார்கள். தியாகராய நகர் சாரதாம்பாள் தெருவில் வசிப்பவர் நூரில் ஹக். 71 வயதான இவர் துபாயில் உள்ள தனியார் கட்டுமான நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இவரது மனைவி ஆயிஷா, மனைவியின் அக்கா மகன் முஸ்தபா, பேரன் மொய்தீன் அனைவரும் ஒரே வீட்டில் வசித்து வந்துள்ளனர். இவர்கள் அனைவரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதால் வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் நேற்று மாலை நூரில் ஹக்கின் வீட்டிற்குள் புகுந்த மர்மநபர்கள் வீட்டிலிருந்த 4 கட்டிப்போட்டுவிட்டு 250 சவரன் தங்க நகைகள், 1 லட்சம் ரூபாய் ரொக்கம், 60,000 ரூபாய் மதிப்புள்ள வாட்ச் மற்றும் கார் உள்ளிட்டவைகளை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து பாண்டிபஜார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் 6 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பில் வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிஷா, கடலோரம் மற்றும் அதனை ஒட்டிய வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதாக கூறியிருக்கிறது.
இதனால் இரண்டு நாட்களுக்கு வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளுக்கு செல்லும் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சங்கரன்கோவில் அருகே பழக்கடையில் 2000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அடுத்துள்ள கீழழகு நாச்சியார்புரத்தைச் சேர்ந்த கார்த்திக் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். சந்தேகத்தின் அடிப்படையில் அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தியபோது சங்கரன்கோவில் பேருந்து நிலையம் அருகேயுள்ள பழக்கடையில் பணத்தை திருடியது தெரியவந்தது. ஆறுமுகமூர்த்தி என்பவருக்கு சொந்தமான பழக்கடையில் 2000 ரூபாய் பணம் மற்றும் பழங்களை கார்த்திக் கொள்ளையடித்த சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் கொசஸ்தலை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் அம்மப்பள்ளி அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கொசஸ்தலை ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பள்ளிப்பட்டு பகுதி வழியாக பாயும் கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் பள்ளிப்பட்டு ஆற்று பாலத்தை கடந்து தண்ணீர் செல்கிறது. எனவே கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் அறிவுறுத்தியுள்ளார். ஒசூர் அருகே கோட்டாட்சியர் துரத்தியதால் சாலையிலேயே கருங்கற்களை கொட்டி சென்ற லாரி ஓட்டுநரை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் கேளமங்கலம் சாலையில் சந்தேகத்திற்கிடமான வகையில் கருங்கற்களை ஏற்றி வந்த லாரியை கோட்டாட்சியர் குணசேகரன் தடுத்து நிறுத்த முயன்றார். எனினும் ஓட்டுநர் நிறுத்தாததால் சினிமாவாணியில் லாரியை கோட்டாட்சியின் வாகனம் துரத்தி சென்றது. இதனால் அச்சமடைந்த லாரி ஓட்டுநர் லாரியில் இருந்த கருங்கற்களை நடுசாலையில் கொட்டிவிட்டு அங்கிருந்து தப்பினர். இதுகுறித்து சிசிடிவி காட்சிகள் வெளியாகும் நிலையில் தப்பியோடிய லாரி ஓட்டுநரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தமிழகத்தில் போலீஸ் சான்றிதழ்கள் மூலம் 91 பெட்ரோல் மற்றும் கேஸ் விற்பனை நிலையங்கள் செயல்பட்டு வருவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோல் மற்றும் கேஸ் விற்பனை நிலையங்களை தொடங்க காவல் ஆணையர் பெயரில் போலி தடையில்லா சான்றிதழ் தயாரித்து மோசடி செய்தது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது இதுவரை தமிழகம் முழுவதும் போலீஸ் சான்றிதழ் மூலம் 91 பெட்ரோல் மற்றும் கேஸ் விற்பனை நிலையங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 91 பெட்ரோல் மற்றும் கேஸ் விற்பனை நிலையங்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தனியார் எண்ணெய் நிறுவனங்கள் சார்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து போலி தடையில்லா சான்றிதழ்கள் கொண்டு செயல்படும் மதுபான பார்களையும் கண்டறிந்து சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 48 ரூபாய் அதிகரித்து 38,520 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 4,815 ரூபாயாக இருக்கிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 60 காசுகள் குறைந்து 63.40 காசுகளுக்கு விற்பனையாகிறது. கட்டி விலை கிலோ 600 ரூபாய் குறைந்து 63,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வேளாண் சட்டங்களை திரும்பப்பெற வலியுறுத்தி பஞ்சாப் மாநிலத்தில் விவசாயிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். பாரத் கிஷான் யூனியன் அமைப்பினர் ரயில் மறியல் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதனிடையே சிரோமணி அகாலிதளம் கட்சியின் சார்பில் பஞ்சாப் தலைநகர் அமிர்தரசில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. ஆளுநர் மாளிகைக்கு சென்ற அவர்கள் வேளாண் சட்டங்களை திரும்பப்பெற வலியுறுத்தி கோரிக்கை மனு அளித்தனர். ஒடிசாவில் பரபரப்பான சட்டசபை வளாகம் முன்பு இளைஞர் ஒருவர் பெண்ணின் கழுத்தில் கத்தியை வைத்து கொல்ல முயன்றது பரபரப்பை உண்டாக்கியது. இந்த சம்பவத்தில் துரிதமாக செயல்பட்ட போலீசார் இளைஞரை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்றனர். சட்டப்பேரவை வாயில் கதவு முன் நடந்த இந்த சம்பவத்தால் சில நிமிடங்கள் அங்கு அசாதாரண சூழல் நிலவியது. பணைய கைதியாக இருந்த பெண் பத்திரமாக மீட்கப்பட்டார். எதற்காக கொல்ல முயற்சி நடந்தது என்று போலீசார் விசாரித்து வருகின்றனர். தெலங்கானா
மாநிலம் ஹைதராபாத் அருகே உணவகத்துக்குள் புகுந்த மர்ம நபர்கள் அங்கிருந்த பொருட்களை அடித்து நொறுக்கினர். சிக்கற்பள்ளியில் செயல்பட்டு வரும் உணவகத்திற்கு முகமூடி அணிந்தபடி சென்ற 6 பேர் கும்பல் கத்தி கட்டை போன்ற ஆயுதங்களால் கடையிலிருந்த பொருட்களை அடித்து நொறுக்கியது. பின்னர் கடையின் முன் பெட்ரோல் ஊற்றி தீ வைக்க முயன்ற அவர்கள் அங்கிருந்து தப்பினர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். தலைமை தளபதியாக இருக்க முற்றிலும் தகுதியற்றவர் டொனால்டு டிரம்ப் என ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் குற்றம் சாட்டியிருக்கிறார். நவம்பர் 3 தேதி அமெரிக்க அதிபர் பதவிக்கான தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் குடியரசு மற்றும் ஜனநாயக கட்சியினர் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஜான்ஸ்டவுன் பகுதியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் ஜோ பைடன் பங்கேற்று பேசினார். அப்போது தன் மீதான புகார்களை சத்தமாக பேசுவதன் மூலம் மறைத்துவிடலாம் என டிரம்ப் கருதுவதாகவும் அமெரிக்க ராணுவத்தின் தலைமை தளபதியாக இருக்க தகுதியற்றவர் டிரம்ப் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். இதுகுறித்து அங்குள்ள செய்தியாளர் பார்த்தசாரதியிடம் கேட்கலாம். பார்த்தசாரதி, விவரங்கள் என்ன? யாராவது அவரோட வந்திருக்காங்களா? அதாவது இன்று துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வந்திருக்காரு. இந்த கோயில் வந்து பிரபலங்கள் வந்து தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும், நிறைவேறக்கூடிய வேண்டுதல்களுக்காக இங்க வந்து வழிபடுவது வழக்கம். இந்த நிலையில இப்போது வந்து ஒரு பரபரப்பான சூழல், அரசியல் சூழல் வந்து அதிமுக யார் முதல்வர் வேட்பாளர் என்ற ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வரும் சூழல்ல முதல்வர் வந்திருக்காரு. அவரை வரவேற்க இங்க புன்னேரி சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளருமான பலராமன், அதே போன்று முன்னாள் மாவட்ட துணை சேர்மனாக இருந்த நபர்கள் அனைவரும் வந்து தற்போது அவருக்கு வந்து தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கும் விதமா அவரை வரவேற்று கோயில தற்போது தரிசனம் செய்து கொண்டிருக்காங்க. அப்படி இப்போ துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்துடன் மற்ற அமைச்சர்கள் யாரேனும் வருகை தந்திருக்கிறார்களா? இதுக்கப்புறம் செய்தியாளர்கள் சந்திப்பு அப்படிங்கிற விஷயத்திற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? செய்தியாளர்கள் சந்திக்கிறதா நேற்றே வந்து துணை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருந்தார், அது ஊடகங்களிலும் வந்தது. அதே நேரத்தில் இன்று இவருடன் வந்து மாவட்ட கழக செயலாளரும் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் பலராமன் மட்டுமே வந்திருக்கார். கொரோனா பாதிப்புல வந்து சிகிச்சை பெற்று வீடு திரும்பி தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ள கும்மிடிமுண்டி சட்டமன்ற உறுப்பினர் வர முடியாத ஒரு சூழல், அவருக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கும் விதமாக ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடன் வந்து தற்போது தொழிற்சங்கத்தினரும் இங்குள்ள மாவட்டத்தில் உள்ள கட்சியினரும் திரளாக வந்திருக்கிறாங்க. அப்படி சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சாமி தரிசனம் செய்து வருகிறார். அந்த காட்சிகளை நேரில் பார்த்தோம். விவரங்களை செய்தியாளர் பார்த்தசாரதி தர கேட்டோம். நன்றி பார்த்தசாரதி. தமிழகத்தில் புதிதாக 5,688 பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். செப்டம்பர் மாதத்தில் மட்டும் 169 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 603,290 ஆக அதிகரித்துள்ளது. சென்னையில் கடந்த 24 மணி நேரத்தில் 1,289 பேருக்கு கொரோனா கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் சென்னையில் மொத்த பாதிப்பு 168,000 கடந்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை கடந்த செப்டம்பர் மாதத்தில் மட்டும் 31,992 பேர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை தவிர்த்த பிற மாவட்டங்களில் மட்டும் மேலும் 4,399 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் 18 பேர் உட்பட மாநிலம் முழுவதும் 66 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 9,586 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் மேலும் 5,516 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். இதனால் குணமடைந்தோரின் எண்ணிக்கை 547,335 அதிகரித்துள்ளது. மாநிலம் முழுவதும் மருத்துவமனை மற்றும் கொரோனா முகாம்களில் 46,369 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒரே நாளில் 85,808 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் மொத்த பரிசோதனைகளின் எண்ணிக்கை 72,21,686 அதிகரித்துள்ளது.
தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு அடுத்தபடியாக அதிக தொற்றுள்ள செங்கல்பட்டு மாவட்டத்தில் பாதிப்பு எண்ணிக்கை 36,000 நெருங்குகிறது. கோவையில் தொற்று வேகமாக பரவிவரும் நிலையில் அந்த மாவட்டத்தின் பாதிப்பு எண்ணிக்கை திருவள்ளூர் மாவட்ட தொற்று எண்ணிக்கையை நெருங்குகிறது. வேலூரில் மேலும் 146 பேர் பாதிக்கப்பட்டு மொத்த பாதிப்பு 15,000 நெருங்கியது. கடலூரில் மேலும் 180 பேருக்கு தொற்று உறுதியாகி மொத்த பாதிப்பு 20,000 தாண்டியுள்ளது. சேலத்தில் 341 பேரும், விழுப்புரத்தில் 134 பேரும், கன்னியாகுமரியில் 118 பேரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தஞ்சாவூரில் மேலும் 232 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மொத்த உயிரிழப்பு 180 உள்ளது. திருப்பூரில் தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் மேலும் 192 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஈரோட்டில் 145 பேரும், திருவாரூரில் 123 பேருக்கும் தொற்று உறுதியாகியிருக்கிறது. நாமக்கல்லில் மேலும் 111 பேர் பாதிக்கப்பட்டு மொத்த பாதிப்பு 5,602 உயர்ந்துள்ளது. பெரம்பலூரில் இதுவரை 1,863 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா பாதிப்பை கட்டுப்படுத்த முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் பலருக்கு சரும பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அதை எப்படி தவிர்ப்பது என்பதை விளக்குகிறது இந்த தொகுப்பு. கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கும் வகையில் பொது இடங்களுக்கு செல்லும் போது மக்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். முகக்கவசம் பாதுகாப்பான அம்சமாக கருதப்பட்டாலும் அதை அணியும் பலருக்கு காதுகளின் பின்புறம், கண்ணம் மற்றும் மூக்கு பகுதியில் சிராய்ப்புகள், சிவப்பு திட்டுகள் ஏற்படுகின்றன. இதனால் முகக்கவசங்களை அணிவதை சிலர் தொல்லையாகவே கருதுகின்றனர். எனினும் நோய் தொற்றுக்கு பயந்து முகக்கவசம் அணிவதை மக்கள் பழகிக் கொண்டனர். அதே நேரத்தில் அலுவலகங்களில் பணியாற்றுவோர் நீண்ட நேரம் முகக்கவசம் அணியும் சூழல் ஏற்படுவதால் சிரமங்களுக்கு ஆளாகின்றனர். இந்நிலையில் 4 மணி நேரத்திற்கு ஒருமுறை முகக்கவசங்களை மாற்றினால் சரும எரிச்சல் குறையும் என்றும், காதுகளின் பின்புறம் எரிச்சல் ஏற்படும் என்பதால் எலாஸ்டிக் கொண்ட முகக்கவசங்கள் அணிவதை தவிர்க்கலாம் எனவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். துணியாலான முகக்கவசத்தை நன்கு துவைத்த பின் பயன்படுத்த வேண்டும் என்பது மருத்துவர்களின் அறிவுரை. சில பேர் வந்து ஹை ரிஸ்க் ஜாப்ஸில் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து கண்டிப்பாக N95 மாஸ்க், சர்ஜிக்கல் மாஸ்க்ஸ், ரெஸ்பிரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பக்கத்தில் வந்து எங்கேயாவது வந்து போகணுன்னா சில பேர் இப்போ கிளாத் மாஸ்க்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. டெஃபினெட்லி கிளாத் மாஸ்க்லாம் பியூர் காட்டனாக இருக்கிறதுனால இட் இஸ் லெஸ் இரிட்டேட்டிங் டு தி ஸ்கின். ஆனால் என்ன ஆகுதுன்னா அதில் வந்து நிறைய பேர் வந்து வாஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒழுங்காக. ஸோ அதனால் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன மாஸ்க் சூஸ் பண்ணால் கூட அது வந்து ஒழுங்காக, இப்போ நீங்கள் N95 சர்ஜிக்கல் மாஸ்க்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அதை வந்து டிஸ்போஸ் பண்ணோம், புது மாஸ்க் வந்து யூஸ் பண்ணோம். ஒவ்வொரு முறையும் முகக்கவசம் அணிவதற்கு முன் முகத்தை நன்றாக கழுவி மாய்ஸ்சரைசரை தடவ வேண்டும் என்றும், கூட்டம் அதிகமாக உள்ள இடங்களுக்கு செல்வோர் N95 ரக முகக்கவசங்களை அணிய வேண்டும் எனவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். நம்ம வந்து மாஸ்க்கை ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணணும். இப்போ க்ரௌடட் ஏரியாஸ்க்கெல்லாம் போகிறீங்க ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ப்ரொடெக்ஷன் இருக்கிற மாஸ்க், N95 மாஸ்க் அந்த மாதிரி கண்டிப்பாக தேவை இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து இன்பிட்வின் முடிஞ்சப்போ அவங்க வந்து அதை கழட்டிட்டு அந்த இடத்துல ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி அப்ளை பண்ணலாம். ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மைல்டு கிளென்சரோட வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மைல்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக மாஸ்க்கை சேஞ்ச் பண்ணணும். எவ்ரி 4 hours மாஸ்க்கை சேஞ்ச் பண்ணணும். சிறு சிறு சிரமங்கள் இருந்தாலும் தற்போதைய சூழலுக்கு முகக்கவசங்களை அணிவதே பாதுகாப்பானது என்பது மருத்துவர்களின் பொதுவான கருத்து. News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் சாரதா. திருப்பூர் மாவட்டத்தில் வடமாநில இளம் பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வேலை கேட்டு வந்த பெண்ணை கொடூரத்திற்கு உள்ளாக்கிய குற்றவாளிகள் சிக்கியது எப்படி? நண்பரான ராஜேஷ்குமார் தனக்கு வேலை வாங்கி தருவார் என்ற நம்பிக்கையில் அவருடன் வந்த அசாம் மாநில பெண் அந்த நபர் உள்ளிட்ட 6 நபர்களால் கூட்டுப்பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருக்கிறார். நண்பன் என்ற போர்வையில் தெரிந்த குற்றவாளிகள் சிக்கியது எப்படி? அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர் 22 வயதான அந்த இளம் பெண். முதல் கணவரை பிரிந்து வாழ்ந்த இவர் தனது 6 வயது குழந்தையை தந்தையிடம் விட்டுவிட்டு திருப்பூரில் வேலை தேடி 2 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தார். திருப்பூரில் பணியாற்றிய நிலையில் அசாம் மாநிலத்தை சேர்ந்த முஷரப் அலி என்பவரை 2வதாக திருமணம் செய்து இருவரும் கோவை மாவட்டம் சரவணம்பட்டியில் வசித்து வந்தனர். கடந்த 4 மாதங்களாக 2வது கணவரையும் விட்டு பிரிந்து தனியாக வசித்து வந்தார் அந்த இளம்பெண்.
இதற்கிடையே திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் ஒரு நிறுவனத்தில் பணி கிடைத்தது. அங்கு அவருக்கு நட்பு ரீதியில் பழக்கமானவர்தான் ராஜேஷ்குமார். திருப்பூர் அருள்புரத்தை சேர்ந்த ராஜேஷ்குமார் திருமணமானவர். அவர் மூலம் வேறு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார் அந்த பெண். செப்டம்பர் 28ஆம் தேதி ராஜேஷ்குமாருடன் சில நிறுவனங்களில் வேலை கேட்டார். வேலை கிடைக்காததால் அன்று மதியம் அவரது வீட்டில் குடும்பத்துடன் சாப்பிட்டார். அப்போது ராஜேஷ்குமாரின் நண்பர்கள் தமிழ், தாமோதரன், அன்பு, கவின் ஆகியோர் வந்து சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு சென்று விட்டனர். பின்பு தன்னை பேருந்து நிறுத்தத்தில் இறக்கிவிடும்படி அந்த பெண் கூறவே தனது தம்பி ராஜுவை அனுப்பி வைத்தார் ராஜேஷ்குமார். ராஜு அந்த பெண்ணை தனது இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு பேருந்து நிறுத்தம் செல்லாமல் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உகாயனூர் அருகில் உள்ள கல்குவாரிக்கு அழைத்துச் சென்றுள்ளார். நிலைமை விபரீதமாவதை உணர்ந்த அந்த பெண் சத்தம் போட்டு கதறி அழுத நிலையில் அங்கு ராஜேஷ்குமாரின் நண்பர்கள் தமிழ் உள்ளிட்ட 4 பேரும் வந்துள்ளனர். 5 பேரும் சேர்ந்து அந்த பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். இதுகுறித்து ராஜேஷ்குமாரிடம் கூறப்போவதாக அந்த பெண் கதறி அழ, பாலியல் பலாத்காரத்திற்காக அவரை வரவழைத்ததே ராஜேஷ்குமார் தான் என அவரது தம்பி ராஜு தெரிவித்துள்ளார். பின்னர் அந்த பெண்ணிடமிருந்து 2000 ரூபாய் பணத்தையும் 8000 ரூபாய் மதிப்புள்ள செல்போனையும் பறித்து கொண்டு அவரை அங்கேயே விட்டுவிட்டு 5 பேரும் தப்பிச் சென்றனர். இரவில் அந்த பகுதியில் இருந்த ஒரு வீட்டில் உதவி கேட்டு தங்கிய பெண் தனது கணவர் முஷரப் அலிக்கு தகவல் தெரிவித்தார். பின்னர் மறுநாள் கணவர் மூலம் பல்லடம் போலீசாரிடம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் ராஜேஷ்குமார், ராஜு, தமிழ், தாமோதரன், அன்பு, கவின் ஆகிய 6 பேரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 2000 ரூபாய், செல்போன் மற்றும் இருசக்கர வாகனம் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். அமமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த தங்க தமிழ்ச்செல்வனுக்கு தேனி வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் திமுகவின் இந்த அதிரடி நடவடிக்கை தேர்தலில் கை கொடுக்குமா என்பதை பற்றி விளக்குகிறது இந்த தொகுப்பு. அதிமுகவில் தேனி மாவட்ட செயலாளராக இருந்து ஓ பன்னீர்செல்வத்திற்கு அழுத்தம் கொடுத்து வந்தவர் தங்க தமிழ்ச்செல்வன். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் இருந்து விலகி அமமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். அதற்கு பிறகு அமமுகவில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, குழப்பம் உள்ளிட்ட காரணங்களால் அங்கிருந்து விலகி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். திமுகவிலும் அவருக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தற்போது தேனி மாவட்டத்தை கட்சி ரீதியாக 2 பிரித்து அதன் ஒரு பகுதி பொறுப்பு தங்க தமிழ்ச்செல்வனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதாவது 4 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட தேனி மாவட்டத்தை கம்பம், ஆண்டிப்பட்டி தொகுதிகளை தெற்கு மாவட்டமாக பிரித்து அதன் பொறுப்பாளராக கம்பம் ராமகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். போடி நாயக்கனூர், பெரியகுளம் சட்டமன்ற தொகுதிகளை வடக்கு மாவட்டமாக பிரித்து அதன் பொறுப்பாளராக தங்க தமிழ்ச்செல்வனை நியமித்துள்ளது திமுக. கடந்த தேர்தல்களை பொறுத்தவரை தேனி மாவட்டம் இதுவரை அதிமுகவின் கோட்டையாகவே இருந்து வருகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அனைத்து தொகுதிகளில் வெற்றி வாகை சூடிய போதும் தேனியை மட்டும் அதிமுக கைப்பற்றியது. வரும் சட்டமன்ற தேர்தலில் அதனை தகர்க்கும் வகையில் மாவட்டத்தின் சரிபாதி பொறுப்பு தங்க தமிழ்ச்செல்வனுக்கு திமுக வழங்கியுள்ளது. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1 சில மாதங்களே உள்ள நிலையில் திமுகவின் இந்த நடவடிக்கை தங்க தமிழ்ச்செல்வனுக்கு புது உத்வேகத்தை அளிக்கும் என்று மூத்த பத்திரிகையாளர்கள் கூறுகின்றனர். திமுக பொறுத்தவரை மாவட்ட செயலாளர் பதவி என்பது எப்போதுமே மிக முக்கியமான பதவியாக கருதப்படுகிறது. அந்த நிலையில்தான் இப்போது தேனி மாவட்டத்தை 2 பிரித்து ஒரு மாவட்டத்துக்கு திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை நியமித்திருக்கிறார்கள். இதில் முக்கியமாக என்ன பார்க்க வேண்டும் என்றால், தங்க தமிழ்ச்செல்வன் ஏற்கனவே அதிமுகவுக்கு தேனி மாவட்டத்தினுடைய செயலாளராக இருந்து பணியாற்றியவர். இப்போது தேர்தல் வருவதால் இந்த மாதிரி பதவிகள் கொடுக்கும் பொழுது அவர்கள் மிக உற்சாகமாக செயல்படுவார்கள் என்பதே நோக்கம். தங்க தமிழ்ச்செல்வன் வந்து தேனியில் போட்டது கண்டிப்பாக வந்து தேனியில் வந்து இப்போ ஏற்கனவே வந்து அதிமுக வந்து பாராளுமன்ற தொகுதி அங்கே அந்த தொகுதியில் வின் பண்ணித்த அதிமுக ஓ பன்னீர்செல்வத்தோட பையன் அங்கே வின் பண்ணார், மகன் வின் பண்ணார். அந்த தொகுதியில் வந்து 4 சட்டமன்ற தொகுதியில் வந்து அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கிறத பார்க்குறோம். அதோ அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிறத பார்த்து அதனால தான் அவங்க வின் பண்ண முடிஞ்சது. ஸோ அந்த இடத்த வந்து கொஞ்சம் திமுகவில் வந்து இந்த மாதிரி ஃபீல்டு ஒர்க்கர், தங்க தமிழ்ச்செல்வன் மாதிரி ஃபீல்டு ஒர்க்கரை போடும்போது கண்டிப்பாக அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு, இன்னும் ஆதரவு பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
கடந்த காலங்களில் ஒரே கட்சியிலிருந்தும் எதிர் எதிர் துருவங்களாக இருந்த நிலையில் தற்போது தங்கத்தமிழ்ச்செல்வன் ஓ பன்னீர்செல்வம் இடையே நேருக்கு நேர் மோதும் சூழல் உருவாகியுள்ளது. தமிழகத்தில் ஒரு நாடு ஒரே ரேஷன் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்துள்ளார். முதற்கட்டமாக 32 மாவட்டங்களில் இந்த திட்டம் அமலுக்கு வந்துள்ளது. மத்திய அரசின் ஒரு நாடு ஒரே ரேஷன் திட்டம் நாடு முழுவதும் 25 மாநிலங்களில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2017 ஆண்டு முதல் அனைத்து ரேஷன் கடைகளும் 330 கோடி ரூபாய் செலவில் முழுமையாக கணினிமயமாக்கப்பட்டன. இந்த நிலையில் மத்திய அரசின் ஒருங்கிணைந்த பொது விநியோக திட்டத்தில் தமிழக அரசு இணைந்தது. அதன்படி தமிழகத்தில் ஒரு நாடு ஒரே ரேஷன் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி வாயிலாக தொடக்கி வைத்தார். சில பயனாளிகளுக்கும் இத்திட்டத்தின் கீழ் ரேஷன் பொருட்களை வழங்கினார். முதற்கட்டமாக 32 மாவட்டங்களில் இந்த திட்டம் அமலுக்கு வந்திருக்கிறது. மதுரை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், விருதுநகர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் வரும் 16 தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் முன்னுரிமை குடும்ப அட்டை மற்றும் முன்னுரிமையுடன் கூடிய அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டை வைத்திருப்பவர்கள் பிற மாநிலங்களில் ரேஷன் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். தமிழகத்தில் வசிக்கும் குடும்ப அட்டைதாரர்கள் விருப்பத்திற்கேற்ப எந்த ஒரு ரேஷன் கடைகளிலும் பொருட்களை வாங்க முடியும். வெளி மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு இடம்பெயர்ந்த குடும்ப அட்டைதாரர்கள் மத்திய அரசு நிர்ணயித்த விலையில் இங்குள்ள ரேஷன் கடைகளில் பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம். தமிழகத்தில் பயோமெட்ரிக் அங்கீகாரம் பெறாத அட்டைதாரர்கள் ஸ்மார்ட் கார்டை பயன்படுத்தி ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைலுக்கு வரும் ஒருமுறை கடவுச்சொல்லை பயன்படுத்தி பொருட்களை வாங்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் மோட்டார் வாகன சட்ட திருத்தத்தின் புதிய விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. ஆன்லைன் பரிவர்த்தனை மோசடிகளை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் ரிசர்வ் வங்கி வெளியிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கான புதிய விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்திருக்கின்றன. அதன்படி அனைத்து டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகள் இந்தியாவில் உள்ள ஏடிஎம்களில் மட்டுமே பயன்படுத்த முடியும். வெளிநாடுகளில் பயன்படுத்த விரும்பினால் சம்பந்தப்பட்ட வங்கியிடம் விண்ணப்பித்து அதற்கான அனுமதியை பெற வேண்டும். ஏற்கனவே வழங்கப்பட்ட சர்வதேச டெபிட் கிரெடிட் கார்டுகளின் பயன்பாடுகளை அந்தந்த வங்கிகளே முடிவு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை எந்த ஒரு ஆன்லைன் பரிவர்த்தனையும் மேற்கொள்ளப்படாத கார்டுகளில் இனி ஆன்லைன் கட்டணம் செலுத்தும் வசதி நிறுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்வைப் செய்யாமல் GPS தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்படும் கார்டுகளில் இனி அந்த தொழில்நுட்பத்தை ஆன் ஆஃப் செய்து கொள்ள முடியும். செலவு வரம்பு நிர்ணயம், ஆன்லைன் பரிவர்த்தனை, சர்வதேச பரிவர்த்தனை தொடர்பான சேவைகளை பெறுவது நிறுத்துவது, வாடிக்கையாளர்களை பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம், 24 மணி நேரத்தில் எப்போதும் கார்டை பிளாக் செய்து அன்பிளாக் செய்வது, பரிவர்த்தனை வரம்பு நிர்ணயம் ஆகிய சேவைகளை மொபைல் ஆப், இணையவழி வங்கிச் சேவை, ATM ஆகியவற்றின் வாயிலாக பெறலாம். இந்த நிலையில் வாகன ஓட்டிகள் தங்களுடைய RC புக் மற்றும் ஓட்டுநர் உரிமத்தை டிஜிட்டல் முறையில் வைத்திருப்பதற்கான விதிமுறையும் அமலாகியுள்ளது. அந்த வகையில் அசல் ஓட்டுநர் உரிமம் மற்றும் RC புக் காகித ஆவணங்களை வாகன ஓட்டிகள் வைத்திருக்க தேவையில்லை என்றும் அதற்கு பதிலாக அரசின் மொபைல் செயலியில் டிஜிட்டல் முறையில் வைத்திருக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் வாகன தணிக்கையின் போது காகிதத்தால் ஆன ஆவணங்களை மட்டுமே வாகன ஓட்டிகள் காண்பிக்க தேவையில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திரையரங்குகளை மீண்டும் திறக்க தமிழக அரசு அனுமதி அளிக்கும் என நம்பிக்கையோடு அதன் உரிமையாளர்கள் காத்திருக்கும் நிலையில் அப்படி திறக்கப்பட்டாலும் திரைப்படங்கள் வெளியாகுமா என்ற சந்தேகம் வலுத்திருக்கிறது. கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த மார்ச் மாதம் திரையரங்குகள் மூடப்பட்ட நிலையில் அதன் பிறகு அறிவிக்கப்பட்ட தளர்வுகளின் போது திரையரங்குகள் திறக்க தொடர்ந்து அனுமதி மறுக்கப்பட்டது. இந்நிலையில் 5வது கட்ட தளர்வுகளில் மீண்டும் திரையரங்குகளை திறக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது. 50% பார்வையாளர்களுடன் திரையரங்குகளை இயக்கலாம் என மத்திய அரசு தெரிவித்துள்ள நிலையில் மாநில அரசு எடுக்கும் முடிவை பொறுத்தே தமிழகத்தில் திரையரங்குகள் திறக்கப்படுமா என்பது தெரியவரும். இன்று அல்லது நாளை வெளியாகும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்படி வெளியாகும் பட்சத்தில் அதற்குள் மத்திய அரசும் அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை நாளை அல்லது நாளை மறுநாள் வெளியிடுவதாக அறிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக திரையரங்கில் வரக்கூடிய ரசிகர்களுடைய பாதுகாப்பை முன்னிறுத்தித்தான் நாங்கள் திரையரங்கிற்கப் போகிறோம். திரையரங்கை பொறுத்தளவிலே பார்வையாளர்கள் 50% எங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்படியாகாது. இருந்தாலும் மக்களுடைய நலன் கருதி அரசாங்கத்தினுடைய வழிகாட்டு முறையை நாங்கள் கண்டிப்பாக பின்பற்றுவோம். மாநில அரசின் அனுமதி அளித்தார் சுமார் 150 நாட்களுக்கு பின்னர் திரையரங்குகள் திறக்கப்படும் பராமரிப்பு செலவுகள் கணிசமாக உள்ளபோதும் தின்பண்டங்களின் விலை உயர்த்தப்படாது என்றும் மக்களுக்காக அதே விலையில் சேவையை தொடர இருப்பதாகவும் கூறுகிறார் சென்னை GK சினிமா திரையரங்கு உரிமையாளர் ரூபன். 50% ஆக்குபென்சில தியேட்டர் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல திறக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம்.
ஏன்னா எங்களுக்கும் க்ரௌடை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது அப்படியே போகும், பெரிய படங்கள் சின்ன படங்கள்னு கலந்து இது பண்ணி போகிறதுக்கு. இந்த 50% ஆக்குபென்சியால் வந்து டிக்கெட் ப்ரைஸஸில் எந்த சேஞ்சஸும் இருக்க போகிறது கிடையாது. கொரோனாக்கு முன்னாடி என்ன ப்ரைஸில் டிக்கெட் விற்றோமோ அதே ப்ரைஸில் தான் இப்போவும் டிக்கெட் விற்போம். மேலும் திரையரங்கு உரிமத்தை புதுப்பிக்க கூடுதல் அவகாசம், உள்ளூர் வரிகளை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை திரையரங்கு உரிமையாளர்கள் முன்வைக்கிறார்கள். இதனிடையே VPF எனப்படும் ஒளிபரப்பு கட்டணங்களை திரையரங்கு உரிமையாளர்களே ஏற்காதவரை திரைப்படங்களை வெளியிடப் போவதில்லை என்ற தயாரிப்பாளர்களின் முடிவும் திரைப்படங்களை திரையில் காண முடியுமா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கிறார் பத்திரிகையாளர் அந்தணன். ஆனா இப்ப நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் அவங்க திடீர்னு ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டாங்க. என்னன்னா VPF கட்டணத்தை வந்து எங்களுக்கு குறைக்கணும், அது ஒரு முடிவுக்கு வராத வரைக்கும் எந்த படத்தையும் யாரும் வந்து தியேட்டருக்கு கொடுக்க கூடாது, ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல பிடிவாதமா இருக்காங்க. அதற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இந்த கடுமையான சிக்கலையும் எதிர்கொண்டுதான் இப்ப தியேட்டருக்காரர்கள் வந்து தியேட்டரை திறக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கொரோனா அச்சத்தால் மக்கள் திரையரங்கிற்கு வருவார்களா என்ற சந்தேகம், 150 நாட்கள் திறக்கப்படாததால் பராமரிப்பின்றி கிடக்கும் திரையரங்குகள், தயாரிப்பாளர்களின் திடீர் போர்க்குடி என பல முனைகளிலிருந்து தாக்குதல்களை எதிர்நோக்கியிருக்கும் திரையரங்கு உரிமையாளர்கள், தமிழக அரசு திரையரங்குகளை திறக்க அனுமதி வழங்கினாலும் இந்த சூழலை எப்படி சமாளிக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். News18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக முபஷீர். அக்டோபர் 1 இன்று சர்வதேச முதியோர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. முதியோர் இல்லங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது அவர்கள் ஆதரவற்று விடப்படும் அவல நிலையை பிரதிபலிப்பதாக உள்ளது. ஐநா பொதுச்சபையால் அக்டோபர் 1 சர்வதேச முதியோர் தினமாக அறிவிக்கப்பட்டு 1991 கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நாளில் முதியோர் நலனை பேணி காப்பது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. வாழ்க்கை முழுவதும் ஓடி களைத்த முதியவர்கள் ஆதரவற்று விடப்படும் நிலை இன்னும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அதற்கேற்ப தொண்டு இல்லங்கள், முதியோர் காப்பகங்களும் பெருகிக் கொண்டே இருக்கின்றன. தருமபுரி மாதர் சங்கம் சார்பில் கடந்த 35 மேலாக விசாலாட்சி அம்மாள் நினைவு முதியோர் இல்லம் செயல்பட்டு வருகிறது. காளியம்மாள் தொண்டு மற்றும் அறக்கட்டளை சார்பில் தேவையான நிதி திரட்டப்பட்டு இங்குள்ள முதியோர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். எட்டு பசங்களை தேர்மாற பேச்சுமாற வளர்த்தேன். யார் யார் எங்கே போயிட்டாங்களோ தெரியல. நான் இங்கே வந்தப்போ பிடிச்சேன், நல்லா இருக்கிறேன். எங்களை எங்கே கதவு ஒட்டு வெளியில் போகிற வேலை இல்லை. இங்கு ஆதரவற்ற முதியோருடன் பெற்ற பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்களும் தங்கி இருக்கிறார்கள். யாரோ ஆதரவற்றவர் என பொய் கூறி பெற்ற பிள்ளையே இந்த முதியோர் இல்லத்தில் விட்டு சென்ற நிகழ்வுகளும் நடந்திருப்பதாக அங்குள்ளவர்கள் கண்ணீர் மல்க கூறுகிறார்கள். சில பிள்ளைகள் தங்கள் தாயின் இறுதிச் சடங்குகளை கூட செய்ய முன்வராத நிலையில் அறக்கட்டளையே அதனையும் கவனித்து வருவது வேதனையான உண்மை. ரெண்டு பேர் விட்டுட்டாங்க, ரெண்டு அக்காமாரு. நான் தான் அப்பா அம்மாவை கூட்டியாந்து எடுத்து போட்டேன். அந்த மாதிரி எங்க பிள்ளைங்க பண்ணாது, பண்ணுன்னு சொல்ல மாட்டோம். ஆனா எங்களோட போட்டோம், நீங்க நானும் உங்க அம்மா அப்பா பாத்துங்கன்னு சொல்றோம். பேர பிள்ளைங்களுக்கு பொன்னி பேசுற மாதிரி சந்தோஷமா பேசினா கேளாம் உக்காலாம் எழலாம். இன்றைய குடும்ப சூழலில் மூத்தோரின் அரவணைப்பு போதனைகள் குழந்தைகளுக்கு இன்றியமையாததாக உள்ளது. ஆனால் முதிய பெற்றோரை சுமையாக கருதும் பிள்ளைகளுக்கு முதியோர் இல்லாத சமுதாயம் முழுமை பெறாத சமுதாயம் என்ற நிதர்சனம் விளங்க வேண்டும். News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக தருமபுரி செய்தியாளர் ஆர். சுகுமார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. இனி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News18 தமிழ்நாட்டின் Facebook, Twitter, YouTube உள்ளிட்ட வலைதள பக்கங்களை பார்க்கவும்.